ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி உலகத்தோட சம் ஆஃப் த ஃபைவ் ரிச்சஸ்ட் மென் ஒன்றா சேர்ந்து ஒரு சப்மரன்குள்ளே கடலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த சப்மரன்குள்ளே அவங்க போகிறதுக்கான டிக்கெட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய். ஒரு டிக்கெட்டோட விலை 2 கோடி ரூபாய். அதுன்னு 2 கோடியா? என்ன மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இட் டசன்ட் ஸ்டாப் தேர். இந்த சப்மரின் எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் கப்பலை போய் பார்த்துட்டு வரப்போகுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு ஃபேமஸ் டைட்டானிக் இடிஞ்சு இன்றைக்குமே அட்லாண்டிக் கடல் பகுதியில் தண்ணிக்கடியில் ரொம்ப நிம்மதியாக 4 கிலோமீட்டர் டெப்த்தில் தூங்கிட்டு இருக்குது. இந்த ரெக்கேஜை பார்க்கறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் மாதிரி சப்மர்ஸ் வந்து 8 மணி நேரத்தில் டைட்டானிக்கை பார்த்துட்டு மேலே வந்துடணும், 8 ஹவர்ஸில். ஆனால் 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் ஆகுது, 10-12 ஹவர்ஸ் ஆகுது. அவங்கக்கிட்டே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. சடனாக உலகத்தில் இருக்கிற 5 மிகப்பெரிய பணக்காரங்க கடலுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்கங்கிற ஒரு நியூஸை தான் உலகம் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிபிசியிலேருந்து நம்ம ஊரில் இருக்கிற சன் நியூஸ் வரைக்கும் எல்லாரும் லாஸ்ட் 5 நாளாக இதை தான் ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த 5 பேருக்கு என்னாச்சு? இன்னும் உயிரோடு இருக்காங்களா? இன்றைக்க ஒரு நியூஸ் வந்திருக்குது, இவங்களுக்குள்ளே இருந்த ஆக்சிஜன் சாம்பரில் வந்து ஆக்சிஜன் இடம் காலியாயிருக்கும், இதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு? எப்படி இவங்க காணாமல் போனாங்க? டைட்டானிக்கை போய் இப்படி யாருனாலும் பார்த்துட்டு வரலாமா? என்ன மேட்டர் இது? ஏன் ஒரு டிக்கெட்டுக்கு 2 கோடி ரூபாய்? இவங்களை கண்டுபிடிப்பாங்களா? கண்டுபிடிச்சா இவங்க உயிரோடு இருப்பாங்களா? இவங்க உயிரோட எங்கேயாவது பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்தில் வர மாதிரி ஐலாண்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை மண்ணுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே புதஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கா? உலகம் ஃபுல்லாக ஒரு திக் திக் மொமெண்ட்டாக தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த கம்பெனியோட பேர் வந்து ஓஷன் கேட். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து ஒரு முக்கியமான கோல் வச்சுருக்காரு, அவர் பர்ஸ்ட், மிஸ்டர் பர்ஸ்ட்னு நினைக்கிறேன். அவரோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருந்திருக்குது. பட் ஏவியேஷன் ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருனால, வானத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இந்த கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை ஒரு முக்கியமான கோலாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தலைமை பெரிய பணக்காரர் தான் அவர் வந்து ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இந்த ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உலகத்தில் பல இடங்களில் இந்த மாதிரி வந்து சப்மர்சிவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உருவாக்கி இவர் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணணும்னு நினச்சாலும், எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், பயங்கரமாக செலவு பண்ணி போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஷிப் ரெக், எது? டைட்டானிக்கை போய் பார்க்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சப்மர்சிவ் ஒன்றை வந்து பில்டு பண்ணுறாங்க, ஓகேவா? இந்த சப்மர்சிவ் வந்து டைட்டானிக்கை போய் பார்த்துட்டு வர்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணப்படுது. ஏன்னா டைட்டானிக்கை போய் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது எங்கே இருக்குதுன்னு டைட்டானிக்கை யோசிச்சு பாருங்கள், அல்மோஸ்ட் 12,000 feet டெப்த்தில் இருக்குது, ஓகேவா? அல்மோஸ்ட் 4,000 meters அண்ட் அப்ராக்ஸ் நம்பர் சொல்கிறேன், 12,000 feet டெப்த்தில் வந்து டைட்டானிக் 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் இடிஞ்சு விழுந்தது தூங்கிட்டு இருக்குது. 12,000 feet கம்பேரிசன் நான் சொல்லணும்னா, உலகத்தோட டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, அது சம்திங் 2,000 feet, ஓகேவா? யோசிச்சு பாருங்க, 12,000 feet எங்கே இருக்குது, 2,000 feet எங்கே இருக்குது? புர்ஜ் கலிஃபா மாதிரி நம்ம ஒரு 6 புர்ஜ் கலிஃபா மேலே 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 அடுக்கி வச்சு அது கடலுக்குள்ளே போட்டு அது எவ்வளோ டெப்த்தோ அவ்வளோ தூரத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டானிக் ஷிப் இருக்குது. ஒரு சப்மரின் கட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். உலகத்தில் வந்து மொத்தமே ஒரு அண்டர் 100 சப்மரின்ஸ் தான் வந்து ப்ரைவேட்லி ஒன்றாக இருக்குது. அது ஏன் அண்டர் 100 தான் இருக்குது? ஏன் நிறைய சப்மரின்ஸ் இல்லை? ஏன் பெரிய பெரிய கண்ட்ரீஸ் மட்டும்தான்? இந்தியாவுக்குன்னு சப்மரின் இருக்குது, ஜெர்மனி வந்து சப்மரின் வச்சிருக்காங்க, யூஎஸ் சப்மரின் வச்சிருக்காங்க, ஏன் பெரிய பெரிய கண்ட்ரி வச்சிருக்காங்க, இண்டிவிஜுவல்னால வைக்க முடியலான்னு பார்க்குறப்போ சப்மரின்ஸோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு சப்மரின் கட்டுறதுக்கு பல சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. சன்லைட் வந்து சில மீட்டர்ஸில் நின்றும் கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்கும், நீங்களாக லைட் வச்சு தான் உள்ளுக்குள்ள போகணும். எந்த அனிமல் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள எந்த உயிரினம்னாலும் இருக்கலாம், மனிதர்கள் இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சப்மர்சிவ் அவர் பில்ட் பண்ணுறாரு. இந்த சப்மர்சிவ் வந்து ரொம்ப சின்ன சப்மர்சிவ், ஓகேவா? சப்மரினோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது சின்னதுங்கிறது சப்மர்சிவ், சின்ன பேர், ஓகேவா? 5 பேர் உள்ள டிராவல் பண்ணலாம். இவர் 5 பேர் டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2019 இதை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் 2020 ஆகுது, கோவிட் வருது, டிலே ஆகுது. அதுக்கப்புறம் ஃபைனலி 2021 அண்ட் 2022 6 எக்ஸ்பீடிஷன்ஸ் வந்து கடலுக்கடியில் டைட்டானிக்கை போய் பார்த்துட்டு இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கூப்பிட்டு வந்துட்டார். இந்த வருஷம் வந்து டைட்டானிக் இருக்கிற இந்த அட்லாண்டிக் கடல் பகுதி வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் போஸ்ட்போண்ட் ஆகி இவர் வந்து ஃபைனலி June 18 அன்னைக்கு இந்த சப்மர்சிவுக்குள்ளே கிளம்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. 3 பேர் உள்ளுக்குள்ளே டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் ஒரு பிரெஞ்சு அரிஸ்ட்ரோக்ராட், ஓகேவா? ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அம்பானின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர், அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் அண்ட் அவரோட பையன், ஓகேவா? இந்த 3 பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு கைடு, அப்புறம் அந்த கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் பர்ஸ்ட். ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த 5 பேரும்
இந்த ஒரு மதர்ஷிப், ஓகேவா, மதர்ஷிப்புங்கிறதுல தான் வந்து இவங்க எல்லாருமே முதல்ல ட்ராவல் பண்ணுவாங்க, கடலுக்குள்ளே போகும். அந்த ஷிப்பில் இருந்து ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம், ஒரு சின்ன போட் மாதிரி ஒன்று வந்து இறங்கி போகுது. அந்த போட் வந்து இந்த சப்மர்சிவ் கடலுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் இடத்துல டைட்டானிக் மேலே போனோம்னா அப்படியே ட்ராப் பண்ணிடுது. இது அப்படி ஸ்லாண்டிங் பொசிஷனில் டைட்டானிக் நோக்கி போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேலே வரும். இதுதான் மெக்கானிசம், ஓகேவா. இந்த மெக்கானிசம் கூட அவங்க சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரேரான இன்ஃபர்மேஷன் தான் இன்டர்நெட்டில் கிடச்சிச்சு, ஸோ எவ்வளோ அக்யூரேட்டுன்னு தெரியல, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சப்மர்சிவ் இருக்குல்ல, இது கம்மியாக எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான விலை ஆக்கணுங்கிறதுக்காக அதுவே 2 கோடி ரூபாய். ஸோ இந்த மெக்கானிசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஹெவி லோடர், வெயிட் ஹெவியாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக வந்து கிராவிட்டியே கீழே புல் பண்ணுது. கீழே போய் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி சாம்பர் இருக்கும்ல, அதை வந்து இவங்க அன்லோட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ள வந்து வேக்யூமை வந்து அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஏர் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சப்மர்சிவ் வந்து லைட் ஆகுது, அதனால பந்து மாதிரி மேலே வந்துடும். ஸோ இதுதான் மெக்கானிசம், சிம்பிள் மெக்கானிசம். உள்ளுக்குள்ளே வந்து 5 பேர் உட்காந்து போகிறதுக்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி தான் இருக்குது, ஓகேவா. ஒரு சின்ன நம்ம ட்ரைனேஜ்லாம் வைப்பாங்களே ஒரு பெரிய டியூப், அந்த மாதிரி ஒரு சைஸில் தான் இருக்குது. 5 பேர் இப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி தான் உட்காந்துக்கணும். உள்ளுக்குள்ளே போய் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஜாய்ஸ்டிக்கை தான் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. சும்மா சொல்ல, உண்மையிலே ஜாய்ஸ்டிக், அந்த ஓனர் வந்து அதை காமிக்கிறது அவ்வளோ ஈஸி அப்படின்னு. அவரோட கோலே என்னென்னா, கம்மியான விலைக்கு ஈஸியாக கடலுக்குள்ளே போயிட்டு வரணுங்கிறது தான். டைட்டானிக்கை கூட பார்த்துட்டு வரலாம், டெப்த்தான இடத்துலன்னு அவ்வளோ ஈஸியாக போகவே முடியாது. ஸ்கூபா டைவர்ஸ்லாம் டெப்த்து நினச்சி கூட பார்க்க முடியாத டெப்த், ஓகேவா. ப்ரெஷர் அமுக்கிடும், சாவடிச்சிடும் மனுஷன். அவ்வளோ டெப்த்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாங்கிறது காமிக்கிறது அவரோட கோல். ஸோ ஜாய்ஸ்டிக் வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ரைட்டு இதை அமுக்கிறீங்கன்னா மேலே கீழே அப்படின்னு நம்ம கேம் விளையாடுற ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து June 18 அன்னைக்கு உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆகுறாங்க. இவங்க 1 hour 45 minutes இவங்களுக்கும் மதர்ஷிப்புக்கும் இருக்கிற காண்டாக்ட் வந்து கட் ஆகிடுது. உங்களுக்கு ஒரு நியாயமான க்வெஸ்சன் இருக்கும், மதனு இன்னைக்கு வந்து காட்டுக்குள்ளே போனால் கூட நம்ம கூகுள் மேப்பை போட்டு வெளியே வந்துடலாம், ஜிபிஎஸ் இருக்கும், கடலுக்குள்ளே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. கடலுக்குள்ளே ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது, ஓகேவா. கடலுக்குள்ளே சோனார் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு எங்கே இருக்குதுன்னு ஸ்பாட் பண்ணுவாங்க, கரெக்டாக. அது கூட ஒரு டெப்த்துக்கு தான், இது அதையும் வீட்டு டெப்த்துங்கிறதுனால சோனாரும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காதுங்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதர்ஷிப்பில் இருந்து, அதாவது இந்த கடலுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிற மதர்ஷிப் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து உள்ள அனுப்புவாங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வச்சு இவங்க மூவ் பண்ணுவாங்க, மெனுவர் பண்ணுவாங்க, ஓகேவா. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் மெத்தடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆகி 1 hour 45 minutes கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து கட் ஆகிடுது. இவங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபிஷியான கம்பெனி, நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணல. அஃப்கோர்ஸ் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. முத முதல்ல ரைட் பிரதர்ஸ் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சப்போ அவங்க சேஃப்டி மெக்கானிசம்லாம் ஃபாலோ பண்ணல. ஒரு கிரேசியாக ஒரு விஷயத்தை பறக்கணும்னு நினச்சாங்க, பறந்தாங்க. அந்த மாதிரி இவங்க கடலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க, பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சேஃப்டி மெக்கானிசம் நிறைய கிடையாது. அதன் விளைவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து, ஆனால் கம்பெனி ஓனரும் கடலுக்குள்ளே போயிட்டார். ஸோ சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போமே நம்ம வந்து போலீஸ் அது இதுன்னு அலர்ட் பண்ணி, கோஸ்ட் கார்டு ஆர்மி அலர்ட் பண்ணோம்னா டென்ஷன், ஏன்னா உள்ள போனவெல்லாம் பணக்காரன், பாகிஸ்தானே வந்து எனக்கு துக்கம் வந்து சரிக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரன், ஓகேவா. அந்த மாதிரி ஒருத்தங்க ஃப்ரான்ஸ்லேருந்து யூஎஸ்லேருந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, மிகப்பெரிய ஆட்கள். ஸோ வெயிட் பண்ணுறாங்க, 8 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன் அந்த 8 hours பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த சப்மர்சி வந்து இங்கேருந்து ட்ராப் ஆகி அப்படியே ஸ்லாண்டில் போய் டைட்டானிக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த டைட்டானிக்கை பார்த்துட்டு மறுபடியும் மேலே வர. டைட்டானிக் வந்து இப்போ உடஞ்சி போய் 100 வருஷம் ஆச்சு. கடலுக்குள்ளே உப்பு தண்ணிக்குள்ளே 100 வருஷம் இருக்கிற இரும்பு எப்படி இருக்கும், அதுவே பிரிஞ்சு அங்கங்கே தொங்கிட்டு அங்கங்கே வந்து சில இரும்பு பகுதிகள் வந்து டைட்டானிக்லேருந்து உடஞ்சி தள்ளி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கஷ்டமான ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைட்டானிக்கை அவங்க பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு 8 hours ஆகும், ஓகேவா. அந்த 8 hours கழிச்சு அவங்க வெளியே வரல, 1.5 மணி நேரத்திலேயே காண்டாக்ட் கட் ஆகுது, 1 hour 45 minutes காண்டாக்ட் கட் ஆகிடுது. ஆனால் அவங்க வந்து 8 hours கழிச்சு வெளியே வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த மதர்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் கார்டை அலர்ட் பண்ணுறாங்க. கோஸ்ட் கார்டு வந்து யூஎஸோட, இது வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், ஓகேவா. இது வந்து யூஎஸோட பகுதியும் கிடையாது, கனடாவோட பகுதியும் கிடையாது. அதனால் இங்கே வந்து இன்டர்நேஷனல் ரூல்ஸ் அப்ளை ஆகுது, ஒரு கண்ட்ரியோட ரூல் அப்ளை ஆகாது. அந்த ரூல் அப்ளை ஆகாதுங்கிறதுனால இந்த இடத்துல போய் இவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஏன்னா அமெரிக்கன் வாட்டர்ஸாக இருந்தால் அமெரிக்கா வந்து சப்மரின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரூல் போட்டு வச்சிருப்பாங்க. கனடானா இவ்வளோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் ஃபாலோ பண்ணணும் ரூல் போட்டிருப்பாங்க. இது எங்கே இருக்குது, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அங்கே இந்த ரூல்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது. அப்போ அமெரிக்காவுமே வந்து இமீடியட்டாக வந்து ஆக்ஷன்லலாம் இறங்கலை, கனடாவும் வந்து ஆக்ஷன் இறங்கலை. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேர்கள் யார் யாருன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு கண்ட்ரியுமே ஆக்ஷனில் இறங்குறாங்க. கோஸ்ட் கார்டு வந்து முதல்ல சர்ஃபேஸ் ஃபுல்லாக தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சர்ஃபேஸில் தேடுறாங்க, மாதிரி எடுத்தோன்னே கடலுக்குள்ளே தானே போகணும்னு கேட்டிங்கன்னால் முடியாது. நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் அதிகம், உலகத்தில் வந்து சில கப்பல்களால் மட்டும்தான் உள்ள முதல்ல என்ன இருக்குதுங்கிறத சோனார் வச்சு டிடெக்ட் பண்ண முடியும். அதையும் மீறி சப்மரின் வச்செல்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம், ப்ராக்டிக்கலாக அது முடியாது. ஏன்னா கடல் வந்து அவ்வளோ டஃப்பான இடம், நான் சொல்கிற மாதிரி நம்ம நிலத்தில் என்னாலும் பண்ணலாம், ஆகாயத்தில் என்னாலும் பண்ணலாம், கடலுக்குள்ளே அப்படி ஈஸியாக எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ கடலுக்குள்ளே வந்து நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால நாளாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது, இன்னும் உள்ளுக்குள்ள போனவங்க என்னடாங்கன்னு தெரியல. இது ஒரு துக்கமான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க கரெக்டான 1 hour 45 minutes இவங்களோட கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 1 hour 45 minutes ஒரு பிளாஸ்ட் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் நம்மளால் வாசிக்க முடியுது. ஸோ இது வந்து 3 நாள் 4 நாள் ஆகுது, இவங்களை கண்டுபிடிக்க முடியல, 4 நாள் 5 நாள் ஆகுது, ஓகே இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் லாஸ்ட் 24 hours ஒரு SOS சிக்னல் வந்து கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது SOS இருக்குன்னு நினைக்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சவுண்டு வந்து உள்ளுக்குள்ளேருந்து கேட்டுட்டு இருக்குது. இந்த சவுண்டை நோக்கி இப்போ வந்து தேடணுங்கிறதா இப்போ இருக்கிற வேலை. இவங்க என்ன ஆகியிருக்கும், ஓகேவா? ஸோ இவங்க உள்ளே காணாமல் போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகியிருக்குங்கிறதா இப்போ இருக்கிற மிகப்பெரிய க்வெஸ்டின். தேடிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, என்ன ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் தான் ஓப்பன் எண்டடாக இருக்குது. என்ன ஆகியிருக்கலாங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி, முக்கியமாக 3 பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த வெடிக்கிற சவுண்ட் ஒன்று கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய மெஷின்ஸ் வந்து இதை டிடெக்ட் பண்ணியிருக்குது. அவங்க அந்த கரெக்டாக 1 hour 45 minutes அவங்க கம்யூனிகேஷன் கட் ஆகிறப்போ ஒரு பிளாஸ்ட் டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே இந்த ஒரு பர்டிகுலர் சப்மரினோட பிளாஸ்ட்டாக இருக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் இட்ஸ் அ மெஷின் கரெக்டாக, அஃப்கோர்ஸ் இட் கேன் பிளாஸ்ட். ஸோ வெடிச்சு எல்லாருமே இமீடியட்டாக இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ப்ரெஷர், ஓகேவா? 1 hour 45 minutesங்கிறப்போ ஒரு கன்சிடரபிள் டெப்த்து போயிருப்பாங்க, உடனே நொடிகளில் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம அந்த பார்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ தேடிட்டு இருக்கோம். இட்ஸ் லிட்ரலி லைக் ஃபைண்டிங் அ நீடில் இன் அ ஹேஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீடில் வந்து நம்ம வைக்கோல் கூட்டத்தில் தேடுற மாதிரி, ஒரு ஊசியை குண்டூசியை, அது எவ்வளோ கஷ்டமான வேலை, அந்த மாதிரி தான் இப்போ தேடிட்டு இருப்பாங்க. ஸோ பார்ட்ஸாக வந்து நம்மளுக்கு ஓஷனோட ஃப்ளோரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை போய் தேடுறது அல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா டைட்டானிக்கே நம்ம 1980s தான் கண்டுபிடிச்சோம், அது மூழ்கி போய் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கழிச்சு. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதே நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய கப்பலை, உலகத்தோட மிகப்பெரிய கப்பல் அந்த காலகட்டத்தில், அத்தனை வருஷம் தண்ணிக்குள்ளே கடந்தது எங்கே கிடந்துச்சுன்னு தெரியாமல் அத்தனை பேர் தேடிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டாவது பாசிபிலிட்டி, இவங்க வந்து கம்யூனிகேஷன் கட் ஆனாலும் இவங்க உள்ளுக்குள்ளேயே மேலே எங்கேயாவது மிதந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே எப்படி மிதக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருக்குது. இந்த மெக்கானிசம் இதிலே வச்சுருக்காங்க, மணல் சாக்கு மணல் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த சாக்கு மணல் வந்து ஒரு பர்டிகுலர் 8 hours 9 hours கழித்து இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் மயங்கி விழுந்தா கூட அந்த மணல் வந்து கரைய ஆரம்பிச்சிருமா. ஸோ அந்த வெயிட் கம்மியானதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். சிம்பிள் மெக்கானிசம் வச்சு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுவே மேலே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அப்படி சப்போஸ் மேலே வந்திருந்தால் இந்நேரம் அவங்க வந்து எங்கேயாவது ஸ்பாட் பண்ணியிருக்கணும், ஆனால் ஸ்பாட் பண்ணவும் இல்லை. மூணாவது ஆப்ஷன், இதுதான் இருக்கிறதுல பயங்கரமான ஆப்ஷன், இது நடந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சப்மர்சிவ் வந்து, இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இந்த ரூம் சைஸ்க்கு இருக்கும், இந்த சப்மர்சிவ் வந்து டைட்டானிக்கோட கப்பல் இருக்குல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டின டைட்டானிக்குள்ளே தண்ணிக்குள்ளே போன டைட்டானிக்குள்ளே இந்த டைட்டான்கிற சப்மர்சிவ் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ரெக்கேஜ்க்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்லி மாட்டிக்குச்சா வெளியே வர முடியாமல். அப்படி மாட்டியிருந்துன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லோவான டெத் இருக்கும், ரொம்ப ஆக்சிஜன், இன்னையோட ஆக்சிஜனும் கட் ஆகுது, ஓகேவா? இன்னைக்கு காலையில் வந்து விடுகிறப்போ ஆக்சிஜன் உள்ளே வந்து காலி ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான ஆக்சிஜன் தான் இருக்குது 5 பேருக்கு, அதுக்கு மேலே ஆக்சிஜன் உள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டென்ஷன், அப்போ நிறைய ப்ரீத் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். ஸோ இன்னைக்கு காலையிலோட ஆக்சிஜனும் கட் ஆயிருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லான டெத்து வந்து 5 பேருக்கும் வந்திருக்கும். அவங்க 5 பேருமே இந்த டைட்டானிக்கோட ரெக்கேஜ், லிட்ரலாக டைட்டானிக்கை பார்க்க போனவங்க டைட்டானிக்குள்ளேயே இறந்து போய் அதிலேயே மாட்டிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களை எடுத்துகிட்டு வந்து வெளியே வரது கூட இன்னும் நாளாகுங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இந்த மூணில் எது நடந்திருக்குதுன்னு, மூணுமே சோகமான விஷயந்தான். காப்பாற்றப்படணுங்கிற ஹோப் வந்து அல்மோஸ்ட் 0% போயிடுச்சுங்கிறதா இது அர்த்தம். மேபி 0.001 மிராக்கிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மிராக்கிள் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கடலை பற்றி நம்ம ஒரு இதில் இந்த மொத்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளுக்கு நிலாவை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கடலை பற்றி தெரியல, கரெக்டாக? இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த எம்ஜி ஸ்குவாடுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கடலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கடல் மாதாவை பற்றி ஏதாவது ஒன்று கமெண்ட்டில் போடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பிறந்தது கடலில் தான், ஆனால் அந்த கடலை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த கடலை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு பர்டிகுலர் விஷயம், இல்லை உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம், எனக்கு இது தெரியும் அதனு அப்படின்னு நினச்சிங்கனால் அது என்னன்னு சொல்லுங்கள், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ப்ரேயர், இவங்க காப்பாற்றப்படணும்னு சொல்லிப்போம். 0.001% தான், பட் ஸ்டில் அதுதான் மனிதர்களோட ஹோப். லவ் யூ ஆல். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி எபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.